இந்த உலகம் தினசரி பல நூறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காண்பித்து வருகிறது. இதுநாள் வரை வியப்புடன் பார்க்க வைத்த பல அதிசயங்கள் இப்பொழுது நம்மை அச்சத்துடனேயே பார்க்க வைக்கிறது என்றால் அது மிகையல்ல. காதலுடன் பார்த்து வந்த கடல் ஆழிப்பேரலையினும் சுனாமியாகவும், ஆறடிக்குள் புதைந்து போகும் மனிதனின் அத்தியாவசிய ஆசையான நிலம் நிலநடுக்கமாகவும், உணவே மருந்தாக இருந்தது மறைந்து மருந்துகள் உணவாகவும், சுவாசிக்கும் காற்று கூட வைரஸ் நிறைந்ததாக உருமாறி உலகத்தை பயத்துடன் சுழல செய்துள்ளது. ஆனால் உலகம் உருவானது முதல் இன்று வரை எப்பொழுது வேண்டுமானாலும் என்ற பய உணர்வை உலகில் விதைத்து கொண்டிருக்கும் ஒரு இயற்கை நிகழ்வு என்றால் அதுதான் எரிமலை. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். எரிமலையும் அதன் சீற்றமும் உலக வரலாற்றில் தனது பக்கங்களை அதிபயங்கரமாகவே எழுதியுள்ளது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னர் வரலாற்றை மட்டுமல்ல, உலகையும் இயற்கையையும் வானிலையையும் பருவநிலைகளையும் மக்கள் வாழ்வாதாரத்தையும் மாற்றியமைத்த ஒரு எரிமலை சீற்றம் இன்று வரை புருவம் உயர்த்தும் ஆச்சரியத்தையும் இதயம் படபடக்கும் அதிர்ச்சியையும் தந்து கொண்டிருக்கிறது. 1816 வருடத்தை கோடையே இல்லாத ஆண்டு என்று வரலாற்றில் எழுத வைத்த ஒரு எரிமலை, ஹிரோஷிமாவில் வெடித்த அணுகுண்டின் சக்தியை விட 16,000 மடங்கு அதிகமான ஒரு எரிமலை வெடிப்பு, தெற்காசியாவையே இருளில் மூழ்கடித்து சூரியனை மறைத்த புகை மூட்டத்தை உருவாக்கிய எரிமலை தம்போரா எரிமலை. இந்தோனேஷியாவில் சும்போவா தீவில் 2,850 அடி உயரத்திற்கு நீண்டு உயர்ந்து நிற்கும் எரிமலைதான் தம்போரா எரிமலை. உலகில் மனித இனம் உருவாகி பரிணமித்த கடந்த 10,000 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மோசமான எரிமலை வெடிப்பு தம்போரா எரிமலை சீற்றம் என வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். டெக்னானிக் தகடுகள் அதிகம் நிறைந்த இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களை காட்டிலும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியது இந்த தம்போரா எரிமலை. 1812 ஆண்டு வரை தம்போரா எரிமலை வரலாற்றில் இவ்வளவு கோரமான நிகழ்வை ஏற்படுத்தும் என எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அன்று வரை உறங்கிக் கொண்டிருந்த தம்போரா 1812 ஆண்டு தன்னுடைய செயலை மெல்ல ஆரம்பித்தது. புகையை மெல்ல கக்க தொடங்கிய தம்போரா 1815 ஆண்டு தன்னுடைய தீ குழம்பை கொப்பளிக்க தொடங்கியது. 1815 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5 தேதியில் அதிக அளவு வெப்பத்தையும் புகையையும் வெளியேற்றிய தம்போராவை கண்ட மக்கள் ஏன் இவ்வளவு புகை என்ற எண்ணத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஏப்ரல் 10 தேதி வெகுண்டெழுந்த தம்போரா நெருப்பு குழம்பை அதிவேகத்துடன் வெளியேற்றியது. வெடித்து வெளியேறிய தீ குழம்புகள் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் உயரத்தை தொட்டு மண்ணில் வீழ்ந்தது. வெடித்து சிதறிய தீ குழம்புகள் என்ன ஏது என்று நிதானிப்பதற்குள் நெருப்பு ஆறாக ஓட ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 2,000 கன கிலோமீட்டர் வரை நெருப்பு குழம்பு பரவி 11,000 மக்களையும் 35,000 அதிகமான குடியிருப்புகளை உருக்குலைத்தது. தம்போரா எரிமலை வெளியேற்றிய புகை மூட்டம் சுமார் 1,500 கிலோமீட்டர் வரை பரவி சூரியனை மறைத்து தெற்காசியா முழுவதையும் இருளில் மூழ்கடித்தது. கிட்டத்தட்ட 1 கோடி டன் சல்பர் டை ஆக்சைடை வாயுவை வெளியிட்ட இந்த எரிமலை வெடிப்பினால் இயற்கையும் மனிதர்களும் சந்தித்த அவலங்கள் 1,000. பரவிய நெருப்பு குழம்பால் கடலும் மூழ்கியது, வனங்கள் பற்றி எரிந்தது, கடல் சீற்றத்தால் சுனாமி உருவானது, வீசிய நெருப்பு காற்றில் 1,000 கிலோமீட்டர் வரை உயிரினங்கள் பாதிப்பை சந்தித்தது. தம்போரா எரிமலையின் வெடிப்பினால் உருவான நிலநடுக்கமும் சுனாமியும் தூரத்து தேசங்களையும் பாதித்தது. எரிமலையின் சாம்பல் வளிமண்டலத்தை இருள செய்து கிட்டத்தட்ட 1,300 கிலோமீட்டர் வரை அந்த இருளை பரவ செய்திருந்தது. அந்த இருள் விலகி சூரிய ஒளி பரவ எடுத்துக்கொண்டது 1-2 நாட்கள் அல்ல, அந்த கோடைக்காலம் முழுவதும் ஏப்ரல் 10 தொடங்கி ஜூலை மாதம் வரை பரவிய புகை வளிமண்டலத்தில் கலந்து வெயில் இல்லாத வருடமாக 1816 மாற்றியது. சாம்பல் படிந்த மண்ணையும் கருகிய பயிர்களையும் கண்ட மக்கள்
கண்கலங்கி நின்றனர். பொங்கி எழுந்த நெருப்பு குழம்பில் அந்த எரிமலை ஒரு அரக்கனாகவே மக்களுக்கு காட்சி தந்ததாக அன்றைய கவிஞர்கள் கனத்த இதயத்துடன் வர்ணித்துள்ளனர். 1800களில் இந்த உலகம் மிக பெரிய கொடிய நோய்களான காலரா மற்றும் அம்மை நோய்களுடன் போராடி கொண்டிருந்தது. பல நாடுகளில் ஏற்பட்ட உயிரிழப்பும் வறுமையும் அந்த காலகட்டங்களில் மிக பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருந்தது. 1816 கோடை வெயில் இல்லாத காரணத்தால் அடுத்த 3 விவசாயம் முழுவதும் பாதிப்பை சந்தித்தது. 1817 ஏற்பட்ட வங்கதேச பஞ்சம், ஜெர்மனியின் வறுமை, இங்கிலாந்தில் உண்டான மரணக்கூடம் போன்ற பல ரணங்களுக்கு அடிப்படை காரணமாக இந்த எரிமலை வெடிப்பு இருந்தது. தம்போரா எரிமலை வெடிப்பின் காரணமாக உலகில் நடந்த ஒரே நல்ல விஷயம் என்றால் அதுதான் மிதிவண்டி. 1800 வரைபட மாதிரியாக இருந்த மிதிவண்டி 1816 பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வர தொடங்கியது. அன்று வரை மக்கள் போக்குவரத்திற்காக நம்பி இருந்தது குதிரை வண்டிகளை மட்டும்தான். தம்போரா எரிமலை வெடிப்பு உலக வறுமையின் காரணமாக குதிரை வண்டிகளின் கட்டணம் வெகுவாக அதிகரித்திருந்தது. வசதி படைத்தவர்கள் மட்டுமே பயணத்தை மேற்கொண்டனர். வெகுஜன மக்கள் அதிக பாதிப்பை சந்தித்தனர். இதன் காரணமாகவே மிதிவண்டி உருவாக்கும் முயற்சியை உலகம் கையில் எடுத்தது. 1817 முதன் முதலாக ஸ்டீரிங் கொண்டு மரத்தால் ஆன மிதிவண்டி உருவாக்கப்பட்டது. 1818 முழுக்க முழுக்க உலோகம் கொண்டு உருவாக்கப்பட்ட மிதிவண்டி 1839 வரை பல மாற்றங்களை சந்தித்து முழு உருவம் பெற்று மக்களை வந்து சேர்ந்தது. 1815 பிறகு 1819, 1880, 1967 மற்றும் 2001 தம்போரா எரிமலை வெடித்துள்ளது. 2001 வெடிப்பின் பொழுது சும்போவா தீவில் நிலநடுக்கத்துடன் கிட்டத்தட்ட 4600 வரை புகை மூட்டத்தை பரப்பியது தம்போரா எரிமலை. இவ்வளவு கோர பாதிப்புகளுக்கு பின்னும் உயிருடன் இருக்கும் எரிமலையாக இந்த தம்போரா எரிமலை விளங்குகிறது. தற்பொழுது சும்போவா தீவின் முக்கிய சுற்றுலா தலமாக மாறியுள்ள தம்போரா எரிமலை சுற்றுலாவாசிகளில் மிக பிடித்தமான இடமாகவும் மாறியுள்ளது. உலகில் உள்ள 1500 எரிமலைகளில் ஆபத்தானதாக கருதப்படும் தம்போரா எரிமலை இயற்கையோடு இயற்கையாக உறங்கிக் கொண்டுள்ளது. இயற்கைக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டால் தூக்கம் கலைந்து வெகுண்டெழும் என்பதே உலக அறிஞர்களின் எண்ணம். மனிதன் இயற்கையை காக்கும் வரை நிச்சயம் இயற்கையும் மனிதத்தை காக்கும். மனிதம் தவறுகையில் இயற்கை தனது வல்லமையை காட்டும். இயற்கையை நேசிப்பது மட்டுமல்லாமல் அதை காப்பதையும் தொடருவோம். இயற்கையோடு மனிதம் வளர்ப்போம். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.